அஇஅதிமுக மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் டாக்டர் எஸ் ஐயாத்துரை பாண்டியர் அவர்களின் பிறந்தநாள் நெல்லை தென்காசி மாவட்டத்தில் பல இடங்களில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அஇஅதிமுக மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர், ஏ வி கே கல்வி குழுமங்களின் தலைவர், நலத்திட்ட நாயகர் அறப்பணி செம்மல், அன்னதான சக்கரவர்த்தி டாக்டர் எஸ் ஐயாத்துரை பாண்டியர் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் மே 8 விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. அதன் ஒரு அம்சமாக நெல்லையில் மரக்கன்றுகள் நடும் விழாவினை ஏபிபி பேரவையின் நெல்லை மாவட்ட செயலாளர் ராமசுப்பிரமணியன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரமுகர் புல்லட் ராஜா, சமூக ஆர்வலர் கண்மணி மாவீரன், உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் அரசு வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன், ஏஆர்ஆர் ஹோட்டல் ஆபீஸ் மேனேஜர் சுந்தர் ஜோசப், சர்வதேச உரிமைக் கழகத்தின் நிறுவன தலைவரும் உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞருமான மோசஸ் செல்லத்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இதேபோல் சங்கரன் கோவில் ஏஏஆர் ராயல் ரெசிடென்சி, இளஞ்சி ஏஏஆர் ரிசார்ட், வாசுதேவநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள காமராஜர் சிலை, வீராணம் மேற்கு தான்தோன்றி அம்மன் கோவில், பண்பொழி மெயின் ரோடு அருகில் உள்ள பெருமாள் கோவில், கடையநல்லூர் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதுபோல சங்கரன் கோவில் சங்கரநாராயணன் திருக்கோவிலில் டாக்டர் எஸ் ஐயாத்துரை பாண்டியரின் ஆதரவாளர்கள் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். மக்கள் சேவகர், மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த, மக்கள் ஒரு மனிதநேயம் உள்ள டாக்டர் திரு எஸ் ஐயாத்துரை பாண்டியன் அவர்களுடைய பிறந்தநாளிலே அவரை நாங்கள் வாழ்த்துதல் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய சர்வதேச உரிமைக் கழகத்தின் சார்பாக அவருடைய தொண்டுகளும் அவருடைய செயல்பாடுகளும் மென்மேலும் சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் எங்களுடைய பணியை அவருடைய பணியில் நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.